வணக்கம். முஹூர்த் ட்ரேடிங், அதாவது இந்த வீடியோவில் நாம் இப்போ முஹூர்த் ட்ரேடிங்னா என்ன, தீபாவளிக்கு என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் அப்டேட்டடில் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டூ லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்துட்டு லெவல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும். முஹூர்த் ட்ரேடிங், முஹூர்த் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி நம்ம வந்து சாம் வாட் 2076, அதாவது வட இந்தியர்களுக்கு புது வருட பிறப்பு 2076வது வருடம் வந்து அவங்களுக்கு வந்து நியூ இயர் சாம் வாட் 2076 2076வது வருடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிறக்குது அதை சொல்லலாம். இல்லாட்டி நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் காமனான டே தீபாவளி, ஸோ தீபாவளி நாள்னு கூட சொல்லலாம். இந்த முஹூர்த் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. தீபாவளி அன்னைக்கு சாயங்காலமாக, தீபாவளி ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து ஈவினிங் வந்து ஒன் ஹவர் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம எதுவும் ஸ்டாக்ஸ் வாங்குறனாலும் விற்கிறனாலும் வாங்கலாம் விற்கலாம். அது ஈவன் சண்டே நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலான நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகும், நீங்கள் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டும் வரும், ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ட்ரேடிங் பேர் தான் வந்து முஹூர்த் ட்ரேடிங். ஒன்லி ஒன் ஹவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக தருவாங்க, வேறு எந்த ஒரு ஹாலிடேக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து தரமாட்டாங்க. ஒன்லி ஃபார் தீபாவளிக்கு மட்டும் இந்த ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது. ஸோ அந்த முஹூர்த் ட்ரேடிங், ஏன் முஹூர்த் ட்ரேடிங்னா அன்றைக்கி ஒரு நல்ல நாள், அன்னையிலேருந்து நல்லபடியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம், நல்ல ஒரு புது விதமாக ஒரு புது இது ஆரம்பிக்கலாம். அது போக வட இந்தியர்களுக்கு அன்றைக்கி வந்து புது வருட பிறப்பு வாரி மேலே, அதாவது சாம் வாட் 2076 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு புது வருஷ பிறப்புன்னு. ஸோ அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்பெஷலான டே. இந்த மாதிரி ஒரு நாளில் ஒரு தீபாவளி பிக்காக, ஒரு தீபாவளிக்குன்னு ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு நல்ல நாளில் நல்ல ஸ்டாக் வாங்கணும், நல்லதாக ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டாக்ஸு, அதை பற்றி வந்து நம்ம இப்போ அதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளிக்கு என்னென்ன ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா வந்து க்ரோத் இருக்கும், ஷார்ட் டேர்ம்லேயே மேக்ஸிமம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ போட்டிருந்தோம், அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதுபடியே நீங்கள் வந்து ஒன் மந்த் முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் டாப் 10 ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு முஹூர்த் ட்ரேடிங் தீபாவளிக்கு இந்த சமயத்தில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 1-2 மந்த்ஸ்லேயே கூட ரிட்டர்ன் எடுக்கலாமா, நல்லாவே ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஸ்டாக்ஸையும் சொல்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணலாம்னு இந்த ஸ்டாக்ஸ் ஒர்த்தபிளானாலும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ட்ரேடிங். ஸோ ஷார்ட் டேர்ம்லேயே நல்லா பாசிட்டிவாக இருக்கும், லாங் டேர்முக்கும் செம வியூ இருக்க மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சலான ஒரு ட்ரேடிங்க்கு, ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா கேட்டால் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன், இல்லாட்டி இப்போ நம்ம புதுசாக டிஜிட்டலில் கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஜியோ. ஸோ ஜியோவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ரிசல்ட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 1000 crores மேலே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஜியோவே வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கம்பெனி. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்துட்டு 9 lakh crores இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனி மேலே ஆயிருக்கு. அதாவது டிசிஎஸ் தான் வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருந்தது. அதை பீட் பண்ணி ரிலையன்ஸ் இப்போ வந்து அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு எபோவ் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அவங்க இப்போ புதுசாக ஒரு சப்சிடரி வேறு ஓப்பன் பண்ணுறாங்க, லேட்டஸ்ட் நியூஸாக வந்தது. இந்த சப்சிடரியில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஃப்ரீ பண்ணி 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வச்சு ஒரு புதுசாக வேறு ஒரு கம்பெனி இது பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ஜியோவை நோக்கி ரொம்ப கம்யூனிகேஷன் வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து பாட்டம் த்ரூ இறங்கி
ரொம்பவே வந்து அவங்க ப்ராசஸ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் வேறு இல்லாமல் டே பை டே பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. நியூ ஹைன்னு ரிலையன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ரிலையன்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் 900 ட்ரேட் ஆச்சு. அப்போ வாங்கினவங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 1200க்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ இறங்கினாலும் 1200 ரேஞ்சை பிரேக் அவுட்டே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லெவல், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸ், அதே மாதிரி நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டாப் ஸ்டாக்காக இந்தியாவில் வந்து உருவெடுத்திருக்கு. இப்போதைக்கு இருக்க டாப் இன்வெஸ்ட்மெண்ட், டாப் லாங் டேர்ம் ஐடியாஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ரிலையன்ஸ் தான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ஸ்டாக். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜூப்ளியன் ஃபுட். இந்த ஜூப்ளியன் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது இப்படி இது என்ன ஸ்டாக் அப்படின்னு கூட. ஜூப்ளியன் ஃபுட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டுங்கிறதே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் ஃபுட் ஓரியன்ட்னு ஒன்றும் இல்லை, டாமினோஸ் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு டாமினோஸ் வந்து விற்கிறதுக்கு உரிய உரிமத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க, ஜூப்ளியன் ஃபுட்டு தான். ஸோ ஜூப்ளியன் ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா டாமினோஸ் பீஸாவுக்கு வந்து அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபுல்லாக சப்சிடரி ஃப்ரான்ச்சைசி, எதுனாலும் வந்து மாஸ்டர் ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இவங்க இந்த ஒரு குவார்ட்டர்லே, இந்த லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு 50 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து திறந்திருக்காங்க இந்தியாவில். இது போக இவங்களுடைய கண்டினியூஸ் க்ரோத் ரிசல்ட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ஓவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபுட்டு பீஸா தெரியாமல் எதிர்காலத்தில் இருப்பாங்களான்னு தெரில. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ராக்கிங்கில் போய்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஜூப்ளியன் ஃபுட். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து எல்லோரும் டே டு டேல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாமினோஸுன்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு பாப்புலரான ஒரு விஷயம். அதுக்கு சப்சிடரி எடுத்து வச்சுருக்க ஜூப்ளியன் ஃபுட் இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இவங்களுடைய ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதனால் இவங்க ஷேர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1500 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு சாதாரண ஃபுட் கம்பெனி தான், ஆனால் அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க ஃபுட் இவ்வளவும் வந்து இவங்க ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு மாஸ்டராக எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஸோ இவங்களுடைய ப்ரைஸ் 1526 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாக் இதுவும் வந்து. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ. எஸ்பிஐ ஒய் நிறையா பேர் கேட்பீங்க எஸ்பிஐ வந்து பெரிய இதுவாக எஸ்பிஐயில் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு எல்லா ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணாலும் ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் வந்து தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம போகிற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ இந்த ரேஞ்சில் பை பண்ணலாமா, 280ன்றது ரொம்ப மேலே இருக்கே அப்படின்னு நிறையா பேர் வேறு யோசிப்பீங்க. 280 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, 250 தான் வந்து எஸ்பிஐனுடைய பேஸ் ரேஞ்ச். 250 டச் பண்ணுச்சு அப்படின்னாலே எஸ்பிஐ வந்து அந்த ரேஞ்சுக்கு கீழே போகவே போகாது, அங்கேருந்து மேலே வரும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சாதாரணமாக பார்க்குறவங்ககிட்ட கூட கேட்டால் கூட சொல்லுவாங்க எஸ்பிஐ 250 ரேஞ்சுக்கு கீழே போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலான ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் எஸ்பிஐ பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இருக்க எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய ஆல்மோஸ்ட்னுடைய எல்லாருனுடைய சேலரி அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எப்பயுமே ஃபண்டு இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எஸ்பிஐ. அதுவும் இந்தியாவில் இருக்க நிறைய பர்சனால ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, அதே சமயத்தில் பெர்ஃபார்மும் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்னா எஸ்பிஐ தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியும் ஸ்டேபிளான கம்பெனியும் தேவை. அதே சமயத்தில் ரிட்டர்னும் வேணும், ரொம்ப அக்ரெசிவான ரிட்டர்ன்ஸ் வேணாம், பட் ஆனால் ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்னாக இருந்தாலும் போதும். போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ. எஸ்பிஐன்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஃபண்டமெண்டலாகவும் வீக்கே ஆகவே ஆகாது. இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த ரிசல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் ரொம்ப டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 300 கிராஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக், ஓகேங்களா. அடுத்து டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் காஸ்ட் கட்டிங், அதாவது நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் கட்டிங்னால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இந்த காஸ்ட் கட்டிங்னால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து க்ரோத் ஆகிருக்கு. அதுவும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஓரியன்ட் கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து டிவிஎஸ் மோட்டர். இது நம்ம இதிலே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த டிவிஎஸ் மோட்டர் இருக்குது. ஸோ இதனுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு மார்க்கெட் வந்து இறங்கி தான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மோட்டார் செட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுனை சந்திச்சிச்சு, பட் ஆனால் டவுனை சந்திச்சு ஏறுற நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டைம் வந்து இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் செட்டார்லேயே வந்து இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கரண்ட் வியூவில் டிவிஎஸ் மோட்டார் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லவ ஸ்ட்ராங்காக அதே சமயத்தில் ஸ்டேபிளாகவும் அதே சமயத்தில் ரிசல்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு 10% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ், ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் அளவுக்கு இந்த ஸ்டாக்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா மோட்டார் செட்டாக டாடா மோட்டர்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டவுனில் லாஸ்ட்டில் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக எப்படி அவங்க கம்பெனியை க்ரோத் பண்ணலாம் அப்படின்றதில் அவங்க இருக்காங்க. நமக்கு தேவை அந்த ஷேர் வளரணும், ஸோ அதுக்கு தேவையான விஷயம் நல்ல ஒரு ஷேரை கண்டுபிடிக்கணும். ஸோ மோட்டார் செட்டாரும் அதே மாதிரி இப்போதைக்கு இதுவாக இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து லாங் டேர்ம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் செட்டார் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை டவுன் ஆகிருக்கு, பட் ஆனால் அடுத்து அது எந்திரிக்கும் போது ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் தான் இது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கும் வந்து ரொம்பவே வந்து சூட்டபிளான ஒரு ஸ்டாக்னா டிவிஎஸ் மோட்டார், லாங் டேர்முக்கு சொல்லவே வேணாம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஸ்டாக். அடுத்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியா அப்படின்ட்டு யோசிக்கலாம் நிறைய பேர், மேபி நிறைய பேருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸினுடைய அருமை தெரிஞ்சிருச்சு. இன்சூரன்ஸுன்றது மேபி ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆனாலும் அதை பற்றி நமக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இன்சூரன்ஸ் HDFC ஆகட்டும் ICICI ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்சூரன்ஸ் வந்து 50 lakh 1 crore அந்த மாதிரி. ஓரளவுக்கு நம்மளால் சேலரிட் பர்சனாக இருந்தாலே போதும் 1 crore வரைக்கும் நம்மளால் 50 lakh வரைக்கும்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் பேயிங் நம்ம பேமெண்ட் பண்ணுறது ப்ரீமியம் இந்த மாதிரி விஷயங்களையும் ஷார்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு 10 years பே பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து 100 years வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் வந்து இந்த ப்ரீமியம் அந்த இன்சூரன்ஸ் வந்து கேன்சல் ஆகும். 100 வயசுக்கு மேலே உயிர் வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொண்டு வந்ததுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது போக ரொம்ப மேஜரான ஒரு விஷயம், ரொம்ப மேஜரான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு ப்ரீவியஸ் பட்ஜெட்டில். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து நல்லா ரைசிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது HDFC லைஃபு ICICI தான் இல்லை, ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆகட்டும் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே ரெண்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து HDFC, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ரெண்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம் ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் உள்ள ஒரு கம்பெனி. HDFC இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிச்சு, ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. பட் ஆனால் இதனுடைய க்ரோத் வந்து சொல்லவே வேணாம் ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான க்ரோத். இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52-week high கூட டச் ஆச்சு 620. இந்த இன்சூரன்ஸ் தான் இல்லை ICICIயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு 52-week high வந்து டச் பண்ணிச்சு. ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வேகமாக க்ரோத் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி. நிறையா பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மெயினாக வந்து இன்வெஸ்டர்ஸை. ஏன்னா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரு வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே, ஃப்யூச்சரில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்டாக்கும் இருக்கணும், இன்சூரன்ஸ் ஸ்டாக்கும் இருந்தால் தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் நல்லா மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இன்சூரன்ஸ் கம்பெனியாகவும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம் வியூக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேர் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப HDFC லைஃபும் ICICI லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் ஸ்டாக் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 5 stocks தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப மேஜராக ஒரு தீபாவளிக்கு நல்ல ஒரு
புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஒரு ஷார்ட் டேர்ம் ஒன் மந்த்லேயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்னும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு லாங் டேர்முக்கு தேவைனாலும் இதில் இருக்க இந்த அஞ்சு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோஸ்லாம் வரும். நன்றி.